ஏய் அந்த பக்கம் போங்க நான் போயிட்டு இருக்கல கேர்ள்ஸ்ல போங்க அந்த பக்கம் அவ அவர் ஒண்ணு தான ஃபோக்கஸ் பண்ணு என்னே தெரியாதுடா ஹாய் அபியன் சாம் bro அப்படியே கட் பண்ணு அதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டேக்கா சாம் இல்லடா பேசுடா சரி ஓகே கட் 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 ஹாய் அபியன் சாம் ஹாப்பி மேரி லைஃப் சாம் கிடைச்சிருக்காரு உனக்கு அபி அவர் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்காரு நல்லா சிரிச்சிட்டா இருங்க இருங்க ஒரு டேக் இருங்க இருங்க அப்படியே கட் பண்ணிக்க என்ன என்ன சொல்லு இங்கே வந்து வா வா என்ன நல்லா ஹாய் அபி அண்ட் சாம் ஹாப்பி விஷ் யூ ஹாப்பி மேரி லைஃப் ஹாப்பியாக இருங்க கடைசி வரைக்கும் சென்னையில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா அந்த காலேஜ் டேஸில் நல்லா ஹாப்பியாக போயிடுச்சு ஸோ ஐ விஷ் யூ வெரி குட் ஹாப்பி மேரிட் லைஃப் நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகிற ஸோ நாலு விஷயத்த கற்றுக்கோ அது மட்டும் இல்லை அவன் ரொம்ப பொறுமையான எல்லார் மேலேயும் ரொம்ப டேக் கேராக பார்த்துக்கிற ஒரு பொண்ணு அதே மாதிரி ஜென்சாம் அண்ணா உங்களையும் கண்டிப்பாக சூப்பராக பார்த்துப்பான் ஜோக்ஸ் அப்பார்ட் பி ஃப்ராங்க் அபி இஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன் அவளை சுற்றி இருந்தாலே பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நாட் டு ஃபீல் அண்ட் நாட் டு வரி அபவுட் எனி திங் அபி ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் கீப் யுவர் ஸ்மைல்ஸ் அப்பார்ட் ஓகே லைக் திஸ் நீ என்ன சொல்றோ Gorgeous couple for the day. Let's welcome them with a loud round of applause. ഫസ്റ്റ് ഞങ്ങള് കോളേജിൽ ചെല്ലുമ്പോ എവിടെ നിന്നാലും അവനെ കാണാൻ പറ്റും അതുകൊണ്ട് കുഴപ്പമില്ല ബാച്ച് സ്പ്ലിറ്റ് ആയാലും പെട്ടെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റും കുറച്ച് റിലീജിയസ് ആണെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ കുറച്ച് ചില ഉപദേശങ്ങളും അങ്ങനെ കുറച്ച് ഹാപ്പിനെസ് ആയിട്ടുള്ള അങ്ങനെ നോക്കുമ്പോ നല്ലൊരു ചെക്കനാണ് എന്തേലും ലക്കി ആയിരിക്കും വൈഫ് ஜென்னோட 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரூம்மேட்ஸ் ஃபார் 5 இயர்ஸ் ரொம்ப க்ளோஸ் நல்ல டைப் அவனுக்கு மேரேஜ் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பி டு பி ஹியர் ஆக்சுவலாக டாக்டர் அருண் ஃப்ரம் தருமபுரி சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2013 இருந்து எனக்கு தெரியும் என்னோடய இமிடியட் சீனியரு ரொம்ப நல்ல டைப்பு நல்ல கேரிங்கு எனக்கு ஆக்சுவலாக அவரை ரொம்ப பிடிக்கும் நான் இதுக்காகவே ஆக்சுவலாக என்னோடய தருமபுரிலேருந்து வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ஃபங்க்ஷன் வந்து இங்கே அட்டன் பண்ணுறதுக்கு அவர் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாள் ஏதாவது ஒரு சண்டை நடந்தால் கூட அவனே வந்து பேசுவான்
ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டெல்லாம் பார்க்க மாட்டோம். ரொம்ப நல்ல கேரக்டர். எல்லாரு கூட ஒன்றா பழகிறதுக்கு கூட அவன் தான் முன்னோடியாக நின்று எல்லாருக்கிட்டையும் பேசுவான். பேச்சிலே வந்துட்டு ரொம்ப நல்லா பையன் அவன் மட்டும்தான்.